வெல்கம் பேக் டு பிரியாணி குடும்பம் இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஸ்பெஷலான ரெசிபி செய்ய போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைவ கோழி வறுவல் இது வந்து நம்ம இலைக்காளானை வச்சு நம்ம செய்ய போகிறோம் இந்த இலைக்காளானை வந்து இங்கிலீஷில் லீஃப் மஷ்ரூம் சொல்லுவாங்க நார்மலான இந்த பட்டன் மஷ்ரூம் கூட இந்த லீஃப் மஷ்ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்குன்னு ஒரு யூனிக் டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நான்வெஜ் சிக்கன் மாதிரியே இருக்கும் ஸோ இது வந்து இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம செய்ய போகிறோம் அதுவும் ரொம்ப குறைவான நேரத்தில் செய்ய போகிறோம் இது எப்படி சேருன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு பச்சை மிளகாவும் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதைக்கோங்க இப்போது கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா வதைக்கோங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அது ரெண்டு நிமிஷம் நல்லா வதைக்கோங்க இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூணும் சிவப்பு மிளகாய் தூணும் சேர்த்தி நல்லா வதைக்கோங்க இது வந்து அடி ஒட்டாமல் கிளறிக்கோங்க தேவைப்பட்டால் இன்னொரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயிலும் சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டு நறுக்குன தக்காளி சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா வதைக்கோங்க இப்போ நான் நான் ரெண்டு தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற காளான் இலைக்காளான் வந்து அதையும் சேர்த்துக்கலாம் இது பார்க்குறக்கே தும்பை பூ மாதிரி இருக்குது இல்லையா பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது ஸோ இது வந்து நம்ம கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சும்மா ரெண்டு தண்ணியில் வாஷ் பண்ணி அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் விடுங்க என்னோட சின்ன பொண்ணு வந்து அடிக்கடி சிக்கன் சாப்பிடணும்னு கேட்பா ஸோ வந்து நான் வந்து இது ரெண்டு பேக்கெட்டு எப்பவும் ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன் ஸோ இதை உடனே செஞ்சு கொடுப்பேன் உடனே அவள் சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாள் சிக்கன் சாப்பிட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க ஸோ நினச்ச நேரத்தில் நம்ம சிக்கன் வாங்கி செய்ய முடியாது ஸோ இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு ரெண்டு பேக்கெட் வாங்கி வச்சுட்டா குழந்தைங்க கேட்குற நேரம் இதை நம்ம செஞ்சு கொடுத்துர்லாம் சிக்கன் சாப்பிட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் குழந்தைங்களுக்கு இருக்கும் ஏன்னா இது டேஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா சைவ கோழி வருவங்கிற நேம் வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கு நீங்களே சொல்லுவீங்க இப்போ இதை தட்டு போட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்ஃபயரில் குக் பண்ணிடலாம் இப்போ பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்தா நம்மளோட சைவ கோழி வறுவல் ரெடி ஆகிடுச்சு இது பார்க்குறக்கே சூப்பராக இருக்கு இல்லையா சாப்பிட்றக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி ரைஸ்னு சொல்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் எதுவுமே இல்லைன்னா ரெண்டு ஸ்லைஸ் ஆஃப் ப்ரெட் எடுத்து அதுக்கு நடுவில் இந்த சைவ கோழி வறுவல் வச்சு நீங்கள் சாண்ட்விச் மாதிரி சாப்பிட்லாம் அது கூட நல்லாயிருக்கும் இப்போ இது நம்ம சர்விங் பவுலுக்கு மாத்தியாச்சு ரொம்பவே சிம்பிளான இந்த ரெசிபியை மறக்காம நீங்க செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க சிம்பிளான ரெசிபின்னு நினைச்சுக்காதீங்க இது சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப டேஸ்டியான ரெசிபி ஸோ இது மறக்காம செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை மறக்காம எங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்க பிரியாணி குடும்பம்